அகிலம் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதி சரவணராஜா பதவி விலகல். நீதிபதி சரவணராஜாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை, சாலிய பீரிஸ் தகவல். மின் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை. வளவகங்கை கழுகங்கை நீர்மட்டம் அதிகரிப்பு, பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையில் மறைந்து வாழும் பிரித்தானியா பெண். மருந்து கொள்வனவில் இடம்பெற்ற பாரிய மோசடி. கிளிநொச்சியில் சிறுமி ஒருவர் உயிரிழப்பு, சிறுவன் மாயம். வெளிநாடு சென்ற பெண்ணிடம் கட்டுநாயக்காவில் நகை திருடிய அதிகாரி. அழைத்தது சீனா, ஓடோடி சென்ற முன்னாள் ஜனாதிபதிகள். தொடர்வன விரிவான செய்திகள். குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகளை மேற்கொண்ட முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா பதவி விலகியமை தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயவுக்கு ஜனாதிபதி இது தொடர்பில் உத்தரவு விடுத்துள்ளார். தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசாருக்கு அல்லது நீதி சேவை ஆணைக்குழுவிற்கு நீதவான் ஒருபோதும் அறிவிக்காத காரணத்தினால் ஜனாதிபதி இந்த ஆலோசனையை வழங்கினார். எனவே இந்த சம்பவத்திற்கான மூல காரணத்தை உடனடியாக ஆராயுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போது பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியுள்ள முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சட்டத்தரணிகள் கூட்டிணைவின் உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் மற்றும் இவ்விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டத்தரணிகள் ஒன்றிணைந்து ஆராய்ந்து வருவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குருந்தூர் மலை விவகாரம் மற்றும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் விவகாரம் போன்றவற்றில் மிக முக்கிய தீர்ப்புகளை வழங்கிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிகையான அழுத்தங்கள் காரணமாக தனது அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக குறிப்பிட்டு பதவியை துறந்து நாட்டை விட்டும் வெளியேறியுள்ளார். இந்நிலையில் அவரை தொடர்பு கொள்ள முற்பட்டும் அது சாத்தியமாகவில்லை. நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் கடிதம் மற்றும் அவர் கூறியதாக சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் வெளியாகியுள்ள விடயங்கள் குறித்து ஆராய்ந்து வருகின்றோம் என குறிப்பிட்டார். மின் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை. மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு இலங்கை மின்சார சபை விடுத்த கோரிக்கை தொடர்பில் தற்போது ஆராயப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மஞ்சுலா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார உற்பத்திக்காக செலவிடப்படும் தொகையை ஈடு செய்யும் வகையில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அனுமதி வழங்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின் கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மூன்றாவது மின் கட்டண திருத்தம் தொடர்பில் மக்கள் தமது கருத்துக்களையும் யோசனைகளையும் எழுத்து மூலமாக எதிர்வரும் 18ஆம் தேதி வரை முன்வைக்க முடியும். இந்த விடயம் தொடர்பான எழுத்து மூலமான கருத்துக்களை மின்னஞ்சல், ஃபேக்ஸ், ஃபேஸ்புக் அல்லது கடிதம் ஊடாக முன்வைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் வாய்மூல கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை அக்டோபர் 18ஆம் தேதி பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக வளவகங்கை, கழுகங்கை மற்றும் சமநல விவாதனை அண்டிய நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பம்பகின்ன, சமநல வெவ மற்றும் கல் தொட்ட ஊடாகவும் கூரகல புனிதபூமி மற்றும் தப்தர் ஜெய்தானி பள்ளிவாசல் தூவிலியல்ல போன்ற பிரதேசங்களை பார்வையிட வரும் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயல்படுமாறு சமநல வெவ மற்றும் கல் தோட்ட காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆற்றங்கரையில் கூடாரம் அமைத்து தங்குவது, செல்ஃபி புகைப்படம் எடுப்பது, நீராடுவது, மீன்பிடித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதை முற்றாக தவிர்க்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். 13 மாதங்களாக இலங்கையில் சிக்கியுள்ள பிரித்தானியா பெண் கெய்லி ஃப்ரேஷர் ஐக்கிய ராஜ்யத்துக்கு பாதுகாப்பாக அழைத்து செல்ல பிரித்தானியா நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
கைலி ஃப்ரேசரை பத்திரமாக பிரித்தானியாவுக்கு அழைத்து வருவதற்கு இலங்கை அரசாங்கத்திடமிருந்து சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகளிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் வெண்டி சேம்பர்லின் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. காலிமுகத்திடலில் நடந்த அறகலைய போராட்டத்தின் போது இலங்கையில் தங்கியிருந்த பிரித்தானிய பிரஜையான ஹெய்லி ஃப்ரேசர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு அவரது விசாவை இலங்கை குடிவரவு திணைக்களம் ரத்து செய்தது. அரசாங்கத்துக்கு எதிரான அறகலைய போராட்டத்துக்கு ஆதரவளித்த குற்றச்சாட்டின் காரணமாக பிரச்சனைகளுக்கு உள்ளான அவர் தற்போது காணாமல் போயுள்ள நிலையில் அவர் குறித்த எந்த தகவலும் இல்லை. இவ்வாறான நிலையிலேயே குறித்த பெண்ணை ஐக்கிய ராஜ்யத்துக்கு அழைத்து செல்ல பிரித்தானியா நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மருந்து கொள்வனவில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தொடர்பில் திருப்தி அடைய முடியாது என முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. மருந்து கொள்வனவு தொடர்பான டெண்டர் நடைமுறையில் ஈடுபட்ட அதிகாரிகளே உரிய குழுவில் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் கல்விச் செயலாளர் புபுது ஜெயகோட தெரிவித்துள்ளார். மிக குறைந்த விலையில் மருந்துகளை கொள்வனவு செய்யக்கூடிய நிலை இருந்தும் அதிக விலைக்கு கொள்வனவு செய்து இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக புபுது ஜெயகோட தெரிவித்துள்ளார். டாலர் ஒரு மருந்தை 0.15 டாலருக்கு வாங்கலாம் என்றும் ஆனால் ஒரு மருந்தை 0.03 டாலருக்கு வாங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் மூலம் 10 கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டுள்ளதாகவும் புபுது ஜெயகுட குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கை பணத்தில் 30 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி செல்வந்த நகரில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது வீட்டின் அருகிலுள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து சிறுமி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 1 வயது 3 மாதமும் நிறைவடைந்த பெண் குழந்தை எனவும் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வெளிநாடு செல்வதற்காக வருகை தந்த பெண்ணின் தங்க நகைகளை திருடிய குற்றச்சாட்டில் விமான நிலைய அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் விமான சேவை பாதுகாப்பு பிரிவில் ஸ்கேனிங் இயந்திரத்தை பரிசோதனை செய்யும் அதிகாரியான 29 வயதுடைய ஹெனடியானா பகுதியைச் சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த அதிகாரி தங்க செயின் ஃபெண்டன் ஆகியவற்றை திருடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட அதிகாரியான சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் திருடிய தங்க செயின் நகைக்கடை ஒன்றில் விற்பனை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த பெண்ணிடமிருந்து திருடிய ஃபெண்டன் மற்றும் இன்னும் ஒரு பெண்ணின் கைப்பையிலிருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் சிறிய அளவான தங்க மோதிரங்கள் என்பதும் மற்றும் ஒரு நகைக்கடையொன்றில் அடகு வைக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒருமுறை பயன்படுத்தும் மற்றும் குறுகிய கால பிளாஸ்டிக்கை தடை செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை 1 நாள் முதல் அமலுக்கு வரும் என மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. வர்த்தமானியை மீறும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் சுப்புனேஸ் பத்திரகே தெரிவித்துள்ளார். அதன்படி 1 அக்டோபர் முதல் இது தொடர்பான திடீர் சோதனைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலில் கீரியும் பாம்புமாக இருக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் 4 கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் ஒன்றாக சந்தித்துள்ளனர். சீன தூதரகம் ஏற்பாடு செய்த 74வது சீன தேசிய தின விழா நேற்று கொழும்பில் நடைபெற்ற வேளையே அவர்கள் இவ்வாறு சந்தித்து கொண்டனர். முன்னாள் ஜனாதிபதிகளான சத்ரிக குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகிய முன்னாள் ஜனாதிபதிகளையே இவ்வாறு சந்தித்து கொண்டவர்களாவர். இதேவேளை இலங்கையை எதிர்கொண்டுள்ள வறுமை நிலையிலிருந்து விடுவித்து தொடர் ஆதரவை வழங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என சீன தூதுவர் சி ஹென் ஹாங் இதன்போது தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.